தேடல் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்களோட தேடல் என்னது? அதான் சொன்னேன், வார்த்தைகள் மூன்று தான், ஆனால் அது அது பயணம் ரொம்ப பெருசு. இல்ல அதான் சார், பிறவி எடுத்துட்டோம், என்னைக்கு இருந்தாலும் எல்லாருமே மண்ணுக்கு தான் போக போறோம். இல்ல பஞ்சபூதத்துல எதுலயும் ஒண்ணுல கரைக்க போறாங்க, அவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையோட எண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்ணாம வச்சுக்கோங்களேன், இந்த நாலு பெருமான் எல்லாம் வாழ்ந்தப்ப, இப்ப அப்பர் பெருமான் இருக்க, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்பர் பெருமான் இருக்காரு, அவரு யாருனே தெரியாது. அப்போதையடிகள்னு ஒருத்தர் வந்து அவருக்காக தண்ணி பந்தல், தண்ணீர் பந்தல் வச்சு இன்னைக்கும் திருவையாறுல போனீங்கன்னா அந்த கார்னர்ல அப்போதையடிகள் தண்ணீர் பந்தல் இருக்கு. அந்த திங்களூர் போற வழியில முன்னாடியே இருக்கு சார், ரைட் சைட்ல இருக்கு. அப்ப வந்து அப்போதையடிகள் வச்சு செய்யல, அவரோட பணி என்னவோ அதை கரெக்டா அவருடைய பாதையில சரியா போயிட்டு இருந்தாரு. அவரு மேல இம்ப்ரெஸ் ஆகி அவர் குழந்தைக்கு அந்த பாம்பு திண்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இவர் காப்பாத்தப்பட்டதுன்னா அவர் மேல இம்ப்ரெஸ் ஆகி யாரோ ஒருத்தர் தண்ணீர் பந்தல் வச்சு அப்படி செஞ்சிருக்காங்க. அவங்க கட்டின அப்போதையடிகள் கோயில போய் பாருங்க, அந்த திங்களூர் கோயில் வந்து அவங்க இருக்காங்க, நடுநிலையாக அவங்களும் இடம் பெற்றிருக்காங்க. அப்ப மனுஷனா பிறந்தவங்க தான், அப்பர் கூட வாழல அவங்க, ஜஸ்ட் அவர் மேல வச்ச அபிமானம் அவர் எங்க கொண்டு போயிருச்சு, ஒரு பெரிய நிலையில ஒரு திங்கள்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவங்களுடைய இதுல இடம்பெற வர அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இவரு, அவர் பேர் என்ன, அபிராமி பட்டர், அந்த திருக்கடையூர்ல போய் அபிராமிக்கு எல்லாரும் தான் சார் அபிராமி, இப்ப கூட எல்லாருமே தான் அபிஷேகம் பண்றாங்க. ஆனா அபிராமி பட்டர் பண்ண மாதிரி யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா, அவரு அதே தண்ணி தான் இன்னைக்கும் இருக்கு, அதே தண்ணி தான் ஊத்திருப்பாங்க. ஒருவேளை தண்ணியில என்ன மாற்றம் இருக்கோ எனக்கு அதை பத்தி தெரியல, ஆனா அபிராமி பட்டர் ஊத்தின தண்ணிக்கு மட்டும் அபிராமி மயங்கி இருக்கா. அப்போ அபிராமி மயங்கி இவர் அதுல ஆனந்த நிலையை அடைஞ்சு ஒரு 100 அந்தாதி வே பாடி 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 அவளை கொண்டாடி இருக்காரு. அப்ப அந்த கொண்டாட்டம் தான் யாருக்கானது, அந்த அபிராமிக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு. அதே மாதிரி இப்ப அபிராமி பட்டரோட பிறவி அப்படிதான் நீத்திக்கிட்டாரு, அவரோட கடமையை தன் பிறப்பை அப்படி நீக்கினாரு. அதே மாதிரிதான் ஞானசம்பந்தர் குழந்தையும், அதே மாதிரிதான் அதுவும் வாழ்ந்த அந்த குழந்தையும் வாழ்ந்தது, அந்த குழந்தை பெருசாகி தன்னுடைய பணிகளை சிறப்பா செஞ்சிச்சு. சார் வேதாரண்யத்துல போய் பூட்டின கதவை துறக்கிறதுக்கு இவருக்கு வயசானவர் அப்பர் பெருமான், அவருக்கு தாழ்கரவாயின்னு சொல்லி திறவாயின்னு சொல்லி பாட்டு பாடி அவர் துறக்கிறாரு. ஆனா இந்த குழந்தை பூட்டின கதவை மூடுது, திறந்த கதவை மூடுது. அப்ப அந்த வல்லமை அதுக்கு இருக்கு. அப்ப இவங்களை எல்லாம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் என்ன வாழ்ந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. நம்ம சித்தர்கள் மகான்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்றோம், பாக்குறோம், அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்றோம் சார், ஆனா அவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழல. ஏன்னா அவங்க எல்லாம் பிறவி பிணியை நீக்கிக்கிட்டு எப்படி அழகா அதுல டிராவல் பண்ணி எந்த பரம்பொருள்ல பிடிக்கணுமோ அதை மட்டும் பிடிச்சி கரெக்டா போனாங்க. நமக்கு பிடிக்க தெரியாததுனாலதான் நம்ம எல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் 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 பஸ் மாத்தி போற மாதிரிதான் பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேடல் அது அந்த அதோட கண்டினியூஷன்ல, மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை நோக்கி தான் நம்மளுடைய பயணமும் தேடலும் இருக்குது. ஆனா இன்பிட்டுவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த குரு யார் அவருங்க உங்களுடைய? எல்லாருமே எனக்கு குருன்னு யாரும் இல்லை. இல்லை ஏன் அப்படின்னா, நான் கடந்து வந்த எல்லா பாதையிலையுமே அனுபவமா தான் பார்த்தேன் எல்லாத்தையும். சரி, இப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா கூட நான் அதை வந்து பிரச்சனையாவோ சூழலாவோ பாக்கல, அனுபவமா பார்த்தேன். இது இந்த நடந்ததுனாலதான் சார் ஒரு கேட்டு வேற மாதிரி நடக்கும். அப்ப இது வந்து இது பிரச்சனைன்னு பார்க்க கூடாது, அது வந்து அனுபவமா தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் சார் படிக்க முடியும். ஸ்கூலுக்கு போய் நான் கஷ்டப்பட்டு என் அம்மாவை விட்டுட்டு போனதுனாலதான் படிக்க முடியும். இல்ல ஐயோ என் அம்மா விட்டுட்டு போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தேன்னா படிச்சிருக்க முடியாது. அப்ப இது கஷ்டமா இல்ல, அனுபவம் பெறுவதற்காக ஸ்கூலுக்கு போறதுக்காக நான் அம்மாவை மிஸ் பண்ணித்தான் அவனுக்கு இருக்காங்க, அம்மா வீட்டுல இருக்காங்க பத்திரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நிலையில, அப்படிதான் இதுவுமே. ஐயா வணக்கம், நாங்க சித்தர்கள் திருவடி இணையத்துல ஆன்மீக வழக்காட்சியிலிருந்து வந்திருக்கோம். திருச்சி அம்மா அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கும் இன்னைக்கு பரவலா தமிழகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்களும் யூடியூப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், எதுக்காக இங்கே வந்தீங்க? கை விரி தூக்க முடியாது இருந்தது, நடக்க கால் நடக்க முடியாம இருந்தது, அதனால வந்து கை தூக்க முடியல. அப்படின்னா எதுக்காகம்மா, எதுக்காக அப்படி தூக்க முடியாம போச்சு? வண்டியில உடையில பிரேக் அடிச்சு கீழே வந்து கை தூக்க இதுக்கு மேலே தூக்க முடியாம இருந்தது. இதுக்கு மருத்துவம் ஏதாவது பார்த்தீங்களா? மருத்துவம் பார்த்தேன், நிறைய எங்கெல்லாம் பார்த்தீங்க? எலும்பு டாக்டர் பார்த்தேன், சொந்த ஊர் எதுங்க? திருநெல்வேலி. திருநெல்வேலி மருத்துவமனையில தான் நீங்க பாத்தீங்க? ஆமா, திருநெல்வேலி மருத்துவமனையில பார்த்தேன். சரி, அங்க எங்க போய் பார்த்தேன், எனக்கு ஒண்ணும் சரியா இல்லை, எனக்கு
எலும்பு மேலமாட்டா வளருது, தண்டு அந்த நரம்பு தண்டுவரத்துக்கு உள்ள ஊட்டி போகுது, அதனால உங்க கையை நாளைக்கு கையே சேரலந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி பயம் பிடிச்சாங்க. சரிங்க. அம்மா எப்படி பார்த்து வந்து அம்மாட்ட முத சிட்டிங்லயே இனியான கை தூக்க முடிஞ்சது. இல்ல, எத்தனை வருஷம் நீங்க இந்த மருத்துவத்தை பாத்தீங்க? நான் 1.5 வருஷம் பார்த்தேன். 1.5 வருஷம் நீங்க இந்த மருந்து மாத்திரையெல்லாம் சரியா எடுத்துக்கிட்டீங்களா? சரியா எடுத்துக்கிட்டேன். சரிங்க. ஏன் அதுக்கான குணம் அடைவதற்கான எந்த வழியும்? குறையும், ஆனா திரும்ப அந்த பெயின் வரும். நீங்க கையை நல்லா தூக்குவேன். இந்த கையை சைடுல கொடுத்துக்க முடியாது, தூக்கி இப்படி கால தொடுவேன். சரிங்க. நடக்க காலத்துல அதெல்லாம் இல்ல இல்ல நாலு கால்லாம் நல்லா நடக்கிறீங்க. அது நடக்குவேன். எனக்கு என் மனைவிக்கு உட்காந்து சமூகப்பட முடியாது. சரிங்க. அவளும் நடக்க முடியாது. அவளையும் கூட்டு வந்து அம்மாட்ட ஆசிரியர் பெற்று அம்மா இறைவர்கள் கிடைச்சி. சரிங்க. அவளும் இது மச்சு கைப்பிடி பிடிக்காம நடந்து போயிடுவா, சமூகப்பட்டு உட்காந்து எழுச்சிடுவா. அவருக்கு என்ன பிரச்சனைங்க? அவருக்கு ஆள் வெயிட் ஆனாலும் உட்காந்து நடக்க முடியாது. நடத்துக்க ரெண்டு தொடங்கி ரோசம் நட வேகமா போறாது, சமூகப்பட முடியாது. சரிங்க. குத்தைக்க முடியாது. சரிங்க. வந்து அம்மாட்ட சரியாயிட்டு மச்சினருக்கு கை ஊரல் இருக்குன்னா அவனையும் கூட்டிட்டு கொண்டு வந்து வச்சு வந்து அவனுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சரிங்க. தொடர்ந்து நீங்க வந்து திருநெல்வேலியில இருந்து தொடர்ந்து இங்க வரீங்க? வந்துட்டு இருக்கேன். திருநெல்வேலியில இருந்து திருச்சி வரீங்களா? தூரமா இருக்கு இல்லையா? பக்கத்துல எதுவும் பண்ண முடியாது, மனசுல ஃபீலிங் இருக்குதா? இவ்வளவு தூரம் வந்து போய் இறையர்கள் நமக்கு எங்க கிடைக்கும் அங்கே நம்ம போகணும், நம்ம தான் தேடி போனோம். சரிங்க. நம்ம தேடி போய் அந்த இறையர்கள் அந்த இறையர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்பிக்கை இருக்கா? ஆமா, நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்க போய் தான் நான் வந்து நேரம் தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி மற்ற ஆள் சொல்லிட்டு இருக்கேன். சரி. நீங்களும் மற்றவர்களும் எல்லாத்துக்கும் வேணும், எல்லா நோய்களையும். நீங்க பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கும் வந்து சொல்றீங்க, அவங்களுக்கும் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? இங்க அவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங், இது நமக்கு வந்து இதனால தீர்ந்துரும் நம்பிக்கைங்கிறது வேற. அவங்க உங்களுக்கு அந்த மருத்துவம் பண்ணும்போது ஹோலிஸ்டிக் மெடிசின் சொல்லுவோம், இந்த ஹோலிஸ்டிக் மெடிசன்ங்கிறது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில வர்றதுங்க. அது நாம் முழுமையாக சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி அவங்கள்ட்ட அடையும் போது என்னை அவர்கள் காப்பாற்றுவார்கள், என் பிணியை உடல் பிணியை அவங்க தீர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட உட்கார்ந்து அந்த நம்பிக்கை உங்கள்ட்ட இருந்தது? நம்பிக்கை இருந்து நம்பிக்கை வீண் போல நம்பிக்கை சக்சஸ் ஆச்சு. முதல் சிட்டிங்கே சக்சஸ் ஆயிடுச்சு. முதல் சிட்டிங்ல இன்னும் என்ன சொல்லிருக்காங்க? எனக்கு கண்ணு கொஞ்சம் இருக்கு, அதுக்கும் அம்மாட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கு, கண்ணு கொஞ்சம் பரவாயில்ல. எத்தனை முறை நீங்க வரணும் இங்க? எவ்வளவு நாளும் வரலாம். வரலாம். ஆற்றல் வந்து நம்ம எப்பனாலும் வாங்கிடலாம். சரிங்க. இவங்களோட உடல் 95% பூரணமா இருக்குன்னு சொல்றீங்க, இன்னும் அந்த முழுமையா நீங்க நிவரணம் அதை நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் நீங்க இங்க வரணும்? வந்துகிட்டே வர்றது தப்பே கிடையாது. அது நம்மளுக்கு ஆசை நமக்கு வேணும். சரிங்க. வெளியே மாத்த மருந்து ஆசை செலவு பண்ணதை விட இங்க மாத்த மருந்து இல்லாம இயற்கையின் ஆற்றல் மூலமா அம்மா கொடுத்து அவங்க கிவ் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க மருந்து மாத்திரையிலாம் குணப்படுத்தாத ஒரு விஷயத்த இவங்க ஏதோ ஒரு ஹோலிஸ்டிக் மெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்பிக்கை தான் மெயின், நம்புனா எல்லாம் உண்டு. உண்டு. ஸோ நீங்க பூரணமா குணம் அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கறத இந்த இதை பார்த்துட்டு இருக்கிற சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கும் நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஒவ்வொரு அனுபவம் தான், இப்ப நாங்க ஒவ்வொரு அனுபவம் தான் நாங்க இங்க பதிவு செய்யறோம். நாங்க உங்களுடைய அனுபவங்களை பூரணமா இங்க எதுவும் ஒளிவு மறைவு இல்லாம நாங்க பதிவு செய்யறோம். நீங்க ரொம்ப சந்தோஷம். இது வேற ஏதாவது நீங்க அம்மாவை பத்தியோ நீங்க இந்த ஹோலிஸ்டிக் மெடிசன் பத்தியோ ஏதாவது நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா நீங்க பதிவு செய்யலாம். எல்லாத்துக்கும் கைவெளி கால்வி எல்லாம் இருக்கு. இவங்க எல்லாம் ஆசை போய் மருந்து மாத்திர அந்த வேதனை படாம சங்கடப்படாம இந்த அம்மாவோட ஆசை பெற்று எல்லாம் இங்க வந்து நல்லா ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களுடைய அந்த அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும், அவர்களும் வந்து நீங்க பெற்ற இந்த இன்பத்தை அவர்களும் நீங்க பெற வேணும் அப்படின்னு நான் சித்தர்கள் திருவடி வடிமா கேட்டுக்கிறேன். உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஐயப்பன். எந்த ஊர்ல இருந்து வரேன்? திருநெல்வேலியில இருந்து வரேன் சொன்னீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசு போக்குவரத்துகள் வந்து நடத்துனராக பணியாற்றி இருக்கேன்.
தொடர்ந்து எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 14 வருஷமா இருக்கேன். 14 வருஷமா. இந்த அந்த கம்ப்ளைண்ட், இந்த ஆக்சிடென்ட் நடந்தது எத்தனை வருஷமா? 2 வருஷமா ஆச்சு. நடந்து 2 வருஷமா ஆச்சு. 2 வருஷமா. இப்போ 2 வருஷமா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ எவ்வளவு நாளா இந்த ஹோலிஸ்டிக் மெடிசன்? ஒரு 5 சிட்டிங்ல எனக்கு. 5 சிட்டிங்னா எவ்வளவு காலமா நீங்க எடுத்துக்கீங்க? எத்தனை நாளா இங்க வந்துட்டு இருக்கீங்க? ஒரு 3 மாசம். ஒரு 3 மாசம் வர்றீங்க. 3 மாசத்துல 5 சிட்டிங் உங்களுக்கு இருக்கீங்க. சோ இதுல வந்து முதல் அந்த இதுலயே உங்களுக்கு வந்து அந்த அந்த அதுக்கான 50% மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.